பெண்கள் யாவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஒரு குறுநாடகம். இந்த குறுநாடகம் இரண்டு கிறிஸ்தவ குடும்பங்கள் அடங்கியது. இரண்டு குடும்பங்களும் ஒரே மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உள்ள குடும்பங்கள். ஆனால் அவ் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகளில் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை காணலாம் வாருங்கள். காட்சி ஒன்று. சனிக்கிழமை இரவு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எப்படி ஆயத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கலாம். ஏப்பா சண்டே இந்த ஷர்ட் போடுவீங்களா? இது அயன் பண்ணிட்டு போதுமா? ஆ போதுமா, அதே அயன் பண்ணுங்க. இன்னொரு Black button ஷர்ட் அது அயன் பண்ணனுமா? இல்லம்மா, இதே ஷர்ட் போடுமா? சரி, ஓகே ஓகேப்பா, ஓகே. ஏப்பா உன் Dress-ல அயன் பண்ணி வச்சிட்டியா? நீ யூத் மீட்டிங் குறிய அதை படிச்சிட்டியா? படிச்சிட்டு இருக்கேன் மம்மி. ஓகே, நீங்க அப்போ தூங்க போலாம்லப்பா, வேலை முடிஞ்சிச்சுனா தூங்க போயிடலாம்ல. ஏமி மோட்டர் போட்டுருமா, காலையில சர்ச் நேரத்தில் போகணும். ஆ சரிங்க, ஓகே ஓகே. நீ பேக் பண்ணுமா, படிச்ச வசனங்கள் எல்லாம் ஒரு தடவை சொல்றியா இல்ல தெரியுமா பை ஹார்ட்டா? சரி ஓகே, அப்ப நீ ப்ரே பண்ணிட்டு நீ படுக்க போயிடு, நீங்க தூங்க போயிருங்களேன். லைட் ஆயிடுச்சுல, லைட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மோட்டர் ஆஃப் பண்ணிடுமா? ஆ ஓகேங்க, ஓகே. இப்பொழுது இந்த குடும்பம் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். சோ மம்மி ஆரம்பிச்சிட்டாங்களே, சோ என்ன மம்மி இருங்க மம்மி, லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லாஸ்ட் சீன் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. போனும் மம்மி, இருங்க மம்மி, இப்ப முடிஞ்சிடும், 2 மினிட்ஸ் தான். தெரியும் மம்மி, ஃபர்ஸ்ட் டாடி ரெடி பண்ணுங்க, டாடி போய் படுக்க சொல்லுங்க. சொல்லுமா, ஒர்க் பிஸியா இருந்துட்டேன். என்ன பிஸி, ஒண்ணு இல்ல, சும்மா இப்ப எழுந்திருக்கிறீங்களா இல்லையா? என்னமா பண்ணுங்கிற, இப்படி படுத்து உட்கார்ந்துட்டே இருந்தீங்களா? ஓ ஆமா, இல்ல சரி சரி, கிளம்பலாம் கிளம்பலாம். எலிஸ்டா நீ ஜாரி, நீ ஜாம் பண்ணிட்டு தூங்குமா. டாடி நாளைக்கு சர்ச்சுக்கு தானே டாடி போறோம், காலையில அங்க போய் பிரேயர் பண்ணிக்கலாம் டாடி, தூக்கம் வருது. ஆமாங்க, கரெக்ட்டா வருது. டேய் என்ன புள்ள சொல்றானே, ஐயோ எப்படி புள்ள, காலையில சர்ச்ச தானே போற, அப்புறம் எதுக்கு நைட் பிரேயர் பண்ணிட்டு போற? நீ ஜாம் பண்ணீங்க, புள்ளைய ஜாம் பண்ண விட மாட்டீங்க. காட்சி 2. ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி. மணி 6 ஆயிடுச்சு. ஏப்பா எழும்புங்க, அப்பா இங்க பாருங்க, லேட் ஆயிடுச்சு, எழும்புங்க. போதுமா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு வசனம் ரிவைஸ் பண்ணுவேன்ல, போதுமா எலும்பிர். சரி லாஸ்ட் 5 மினிட்ஸ், சரியா? இதான் லாஸ்ட். அப்பா நீங்கள் டீ குடிச்சிட்டு நீங்கள் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிருங்க, போங்க. ஓகே ஜெஸ்ஸி, எலும்புமா போ, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேல்ல, நீ குடிச்சு ரெடி ஆயிடு, இப்போ பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, டவல் எடுத்துக்கோ. அப்பா ஜெஸ்ஸி ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன், இந்தாங்க நீங்க ஷர்ட் டவல் எல்லாம் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, சிக்கே ஃபாஸ்டா ஃபாஸ்டா. மம்மி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? இருமா இருமா, டாடி இப்ப வந்துருவாங்க. டாடி 7:00 டாடி 7 ஆயிடுச்சுங்க, அங்க கிளம்பலாமா? கிளம்பிடலாம் கிளம்பிடலாம், வாங்க வாங்க. என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். காலை 7 மணி. ரிங் 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 ரிங். காலை 7:10 மணி. ரிங் 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 ரிங். இன்னும் தூக்கம் தொடர்கிறது. காலை 7:20 மணி. ரிங் 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 ரிங்.
பரபரப்பாய் கிளம்ப போகிறார்கள். இதுதான் இவர்கள் பரபரப்பு. டாடி கொஞ்ச நேரம் டாடி டாடி நீங்க எல்லாம் ரெடி ஆங்க டாடி 2 minutes டாடி. அக்கா திட்டுவாங்க லேட்டா போனா. ஐயோ டாடி தூங்குறாங்க தூங்குறாங்க மம்மி டாடி டாடி என்ன மம்மி என் பைபிள் எங்க வச்சீங்க? யோ பைபிள காணுமே. நான் குளிச்சேன்மா. நீங்களே கிளம்பிட்டீங்களா? போலாம் பாத்தீங்களா மம்மி? லாஸ்ட் வீக் உங்க ஹேண்ட்பேக்ல இருந்துச்சுல அந்த பைபிள். நான் கிளம்பி வச்சது திரும்ப நீ எடுத்து படிக்கவே இல்லையாம்மா. என்னம்மா நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா நடந்துக்கிறது இல்லையா? நீ யாரோட பொண்டாட்டி? நீ யாரோட பொண்டாட்டி? இப்படி நீ பைபிள் படிக்காம இருந்தீன்னா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்களா? உங்க பேர் தான் திடீரென தொழில் நஷ்டம். அப்படியா? ஆண்டவரே, ஏதோ தொழில் நஷ்டம்னு பேசிட்டு இருக்காங்களே அப்பா. ஸ்தோத்திரம், நாங்கள் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா அக்கத்தாவே ஸ்தோத்திரம், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்காம ஏதாவது நாங்கள் முடிவு எடுத்திருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இறக்கமா எல்லா காரியங்களையும் நல்லா நடத்தி தாங்கப்பா. இயேசுவே, எங்கள் சுயபுத்தியை சார்ந்து நாங்கள் ஏதாவது நடத்தியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. சுய வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயனுடைய புருஷன் மூப்பர்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் அவன் பேர் பெற்றவனாக இருப்பான்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. அப்பா, என்னிடத்துல ஏதாவது குறை இருக்கிறதுனால என் குடும்பத்தில் இந்த கஷ்டம் உண்டாயிருக்குமானா கர்த்தாவே, அதையும் எனக்கு உணர்த்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு இருக்கிற குறையங்களை உணர்த்தி கர்த்தாவே நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க அப்பா ஸ்தோத்திரம். காஃபி சாரிமா, கம்பெனியில் திடீர்னு லாஸ்ன்னு சொன்னாங்களா, அதனால உன்னை கொஞ்சம் கடுப்பாக பேசிட்டேன், சாரி. பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. என்ன, இது வரைக்கும் நம்ம புத்தியிலையும் நம்ம ஞானத்துலேயும் நடக்கலை, எல்லாம் இது வரைக்கும் ஆண்டவர் தான் நடத்தினார். நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார். சரியா? நீங்கள் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க, நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். மிஸ்டர் அகஸ்டின் குடும்பத்திலும் இதே விதமான சம்பவங்கள் நடக்கிறது.
அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். மம்மி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? மம்மி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மம்மி இன்னைக்கு என்ன லஞ்ச் மம்மி? அங்க உங்களுக்கு பிடிச்சதா? பிரியாணியா? ஐயோ எங்க மம்மினா மம்மி தான். மம்மி வேற என்ன வச்சிருக்கீங்க? சில்லி ஏதாவது? அது உங்க அப்பா வாங்கி கொடுத்தா வச்சிருக்கான். ஏனி டாடி டாடி ஒண்ணுமே பயப்பட மாட்டீங்கற. இந்த கொரோனா வைரஸ் கூட பயப்பட மாட்டியா? இன்னைக்கு கூட நீ சிக்கன் பிரியாணி செய்யணும் மடி. உங்களுக்கே பயப்படுறது இல்ல, கொரோனாக்கே பயப்படுறானே. நீ அதுக்கும் பயப்பட மாட்டே, நீ எதுக்குமே பயப்பட மாட்டே. நீ மம்மி என் பெட்டியே பேசிட்டே இருப்பாரு. இன்ட்ரஸ் நல்லா இருக்கா மம்மி காலேஜ்க்கு? இன்னைக்கு சூப்பரா இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கற? ஏய் எதுக்கு நீ புள்ள அழகா தலை சீவிந்து அப்படி பிரிச்சுட்டு பேய் மாதிரி விருச்சு சாட்றியடி? யாராவது இப்படி காலேஜ் காட்டுவாங்களாடி புள்ளைய? உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. நீ ஏன் புளிய கெடுக்குறியடி? ஆமா நான் கெடுத்தேன். இதெல்லாம் ஃபேஷன் டாடி. என்னமா ஃபேஷன்? நல்லா இல்லமா. அவளோட அவிட்ட பேச சொல்றது கேளுமா? நீ நல்லா தலை சீவிட்டு போமா, அம்மா வெச்ச கேட்காதமா. என்னமா ஃபேஷன்? ஏய் நீ கொஞ்சம் சொல்லுடி. மம்மி பை மம்மி. மம்மி பாட்டில் மறந்துட்டேன். மம்மி வாட்டர் பாட்டில் அவே நோயி நோயும் பாரு. நீ வேற அத மறந்துட்ட, இத மறந்து ஓடி டாடி. பை டாடி. பாத்து போமா. டிங் டாங் டிங் டாங். யாரு பேசுறது? தொழிலில் நஷ்டம். என்னது தொழிலில் நஷ்டமா? நஷ்டமா? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? யார் இதுக்கெல்லாம் காரணம்? யார் காரணம்? இதெல்லாம் கண்டுபிடிங்க, நான் நேர்ல வந்து பாக்குறத. நேர்ல? யோ இரு, நான் வந்து பேசிக்கிறேன். நான் போன் வைங்கம்மா. என்னம்மா போவும் பிரச்சனை? தொழில நஷ்டமா? என்னங்க அத நான் பாத்துக்கறேம்மா. எப்ப பார்த்தாலும் நஷ்டமா, யார் பாப்பா? எல்லாம் உன்ன கட்டனால வந்த பிரச்சனை. என்ன கட்டனால வந்துச்சா? பின்ன உன்ன கட்டன புடிச்ச எனக்கு தலைவலிதான். ஒரு வாரத்துக்கு ஒரு நஷ்டம் பண்ணா என்ன பண்றது? எதா எப்பவாவது ஒரு நஷ்டம் பண்ணா பாக்கலாம். நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணிக்கறியா? நான் பைபிள் வாசி ஒரு தொழில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ ஒரு வாசி சொல்லி இருக்கறியா? நான் அதெல்லாம் சொல்லி இருக்கேன். உன்கிட்ட பேச நான் உன்கிட்ட நான் பேசுறேன். நான் போறேன். சே என்னைக்கு வந்து இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டனா? சே சே சே. காட்சி 4. மிஸ்டர் அகஸ்டின் வீட்டு மகளும் மிஸ்டர் ஆலிவர் வீட்டு மகளும் காலேஜில் சந்தித்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்போம். ஹாய் ஜெசி. ஹாய் ஃபெலிஸ்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜெசி. என்ன இப்பெல்லாம் உன காலேஜ்ல பார்க்கவே முடியறது இல்ல, எங்க கிளாஸ் வழியே நீ போறதே கிடையாது. ஆமையா, எங்க அம்மா டெய்லி வந்து பிரேயர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இங்கேயுமா? காலேஜ்லயா? என்ன ஜெசி நீ? இல்ல அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் யா. வருவேன், சாப்பல் போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு வருவேன். ஓகே 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 ஜெசி, ஓகே ஓகே, வெரி குட் கேர்ள் ஜெசி. நீ ஏன் எப்போ இதே மாதிரி ட்ரெஸ் பண்ற? என்ன மாதிரி மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டியா நீ? அம்மா கிட்ட கேக்குறேன், ட்ரை பண்றேன். இதுக்கும் அம்மா தானா? உனக்குன்னு ஒரு ஆசைகளே கிடையாதா ஜெசி? இல்ல எனக்கு எல்லா ட்ரெஸ்மே அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதான் எனக்கும் அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. இந்த டைம் நான் கேக்குறேன். ஷூர். அப்புறம் நம்ம கேன்டீன் போய் உட்காந்து சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டே பேசலாம். அண்ணா ரெண்டு வெஜ் பாப்ஸ் கொடுங்க. காஃபி நீ எடுத்துக்கோ, நான் சாப்பிட மாட்டேன். நான் காஃபி குடிக்க மாட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். நீ சாப்பிடு. ஓகே ஜெசி, நெக்ஸ்ட் வெனஸ்டே நம்மளுக்கு ஃபேர்வெல் இருக்குல்ல காலேஜில். ஸோ என்ன பிளான்? உங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் ஒரு பிளானும் இல்லையா? நீ என்ன பண்ற? நாங்க அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களே, காலேஜை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கலாம், அப்புறம் எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாங்கிறதெல்லாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஜெசி நீ எப்படி அன்னைக்கு நீ கொஞ்சம் மாடர்னா வரலாம்ல? எங்க அம்மா லாஸ்ட் டைம் ஓகே ஓகே ஓகே, உங்க அம்மா உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. நீ அந்த ட்ரெஸ்லயே வா, நான் எங்க அம்மா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ல வரேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைஃப் நமக்கு திரும்ப வராது இல்லையா? ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணலாம் காலேஜ்ல. ஸோ எல்லாரும் மொபைல் வாங்கிட்டு வராங்க. ஸோ நம்மளும் நம்ம அம்மா கிட்ட கேட்கலாமா, ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டு வந்து நம்மளும் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மொபைலா? ஆமா ஜெசி. ஓகே, எங்க அம்மா மொபைல் இருக்கு, நான் கேட்டு வரேன். சரி ஜெசி, உங்க அம்மா மொபைல்ல வாட்ஸ்அப்ல இருக்கா? கேமரா இருக்கு தெரியும். சரி ஓகே, கேமரா போடு, போட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஜெசி, நம்ம ஃபேர்வெல் டேல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, பை பை. காட்சி 5. இரண்டு வீட்டு வாலிப பிள்ளைகளின் ஆசை இச்சை மூலமாய் இரண்டு வீட்டில் நடக்க போவது என்ன என்பதை பார்க்கலாம். ஹாய் மம்மி. ஹாய் செல்லம். ஹாய் மம்மி. என்ன ரொம்ப ஹாப்பியா தெரியறீங்களா இன்னைக்கு? ஆமா மம்மி, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட் ஜெசியை மீட் பண்ணேன். வெரி குட். அப்புறம் என்ன பேசுனீங்க?
நாங்க நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் பர ஃபேர்வெல்க்கு எப்படி எல்லாம் Dress பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டோம் மம்மி ரொம்ப சந்தோஷமா நான் தான் உங்களுக்கு புதுசா ஒரு Dress வாங்கி தரேன் சொல்லிட்டனே ஆ சொன்னே மம்மி ஜெசியும் புதுசு வாங்கிட்டான்னு சொன்னே அவ அவங்க அம்மா கிட்ட கேக்குறேன்னு சொல்லிருக்கா சரி செல்லம் அப்புறம் மம்மி என்ன என்ன மாடி போடற மாதிரி தெரியுது மம்மி காஸ்மெடிக்ஸ் கூட வாங்கி தந்துட்டனேடா அதெல்லாம் ஓகே மம்மி அதெல்லாம் பக்காவா மேட்சிங்கா எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் என்ன வேணும் மம்மி என்ன சொல்லு நாங்க எல்லாரும் காலேஜ்ல ஆமா போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம் மம்மி நானும் தான் போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன் என்ன பண்றது சொல்லு சொல்லு மம்மி மொபைல் வாங்கி தாங்க மம்மி ஒரு போட்டோ நான் சம்பாரிச்சா வாங்கி தருவேன் உங்க அப்பா கிட்ட எப்படி காசா வாங்குறது மம்மி இத்தனை வருஷமா டாடி கூட இருக்கீங்க எப்படி டாடி ஐஸ் வச்சு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாது ஐஸ் ஐஸ் மலை வச்சா கூட அந்த ஆள் உருகாது உங்களுக்கு தெரியாது வாங்கி தாங்க மம்மி நாங்க போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு திரும்ப நான் கொடுத்துருவேன் அப்படியா மம்மி என் செல்லல மம்மி நீ வேற ஏதாவது எப்படி பேசமா இருக்குது இல்லங்க ஐயோ டாடி ஐயோ டாடி என்ன ரெண்டு பேரும் ரொம்ப பம்பறாங்களே ஒண்ணு இல்ல டாடி நான் மம்மி கிட்ட இல்லங்க நல்ல ஒன்னு கேட்டா என்ன கேட்டா நீயே சொல்லு மம்மி நீங்க சொல்லுங்க நீ சொல்லு உங்க கிட்ட தான கேட்டேன் இல்லங்க புள்ளைக்கு ஃபோன் வேணும் மாமா ஃபோனா டாடி 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 பாஸ்ட் சொல்லி இருக்காங்க புள்ளைக்கு ஃபோன் எல்லாம் வாங்கி தர கூடாதுன்னு நானா வாங்கி தர மாட்டேன் எப்ப பார்த்தா நீங்க பாஸ்டே சொல்றீங்க நீங்க எங்க யோசிங்க வர்றீங்களா அன்னைக்கு அந்த மீட்டிங்ல எப்படி பேசناங்க தெரியுமா நீ எதுக்கு எங்க விட்டு போனீங்க நீ வந்தாதான் அத பத்தி குடும்பம் நடத்துறது தகுதியா இருக்கு ஏங்க போன் பத்தி பேசுங்க ஏங்க கட்டதெல்லாம் பேசுறீங்க பாஸ்ட் சொல்லி இருக்காங்க போன் வாங்கி தர கூடாது நான் வாங்கி தரேன் ஏங்க போட்டோ எடுக்கலாம் கேக்குறா போட்டோ எடுக்கறமாமா டாடி ஒரே ஒரு நாள் என் फ्रेंड्स எல்லாரும் மொபைல் கொண்டு வராங்க டாடி இங்கிட்ட ஒரு போன் கேட்டதுக்கு ஐயோ சரி சரி அழுகாத அப்பா வைக்காத எங்க அப்பா வாங்கி கொடுத்திருப்பாங்களே பாரி வைக்காத அப்பா வாங்கி கொடுத்திருப்பாங்களே கல்யாணம் பண்ண பாவத்துக்கு ஒண்ணு கேட்டாலும் சரி அழுகாதீங்க போன் தான அழுகாதீங்க பாஸ்ட் வேற சொல்லி இருக்காங்க என் பொண்டாடி சரீர பலவீனமான பாண்டம்னு விவேகமா குடும்பம் நடத்தணும்னு வேற சொல்லிருக்கிறார் இந்த வாரம் மிட் வீக் சர்வீஸ்ல நான் வேற ஒரு போன் கிடைக்கல சரி மணி அழுகாத நான் உனக்கு கட்டாய போன் வாங்கலாம் நிஜமா நிஜமா வாங்கி தரீங்களா வாங்கி தரேன் நீ செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவளை எடுத்து எடுத்துற மாட்டேங்க இல்லங்க நான் மட்டும் தான் எடுப்பேன் நான் மட்டும் டாடி நீ ஒரு நாள் தான் உனக்கு போன் சரி டாடி அடுத்த நாள் நீ கொண்டு வந்து கொடுத்துறமா கண்டிப்பா கொடுத்துருவேன் டாடி நீ புள்ளைய கெடுத்த எனக்கு தெரிஞ்சு தோளை உரிச்சிடுவேன் யார் தோளுங்க மிஸ்டர் ஆலிவர் குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஃபெலிஸ்டா ஒரு நியூ மொபைல் வாங்கணும்னு சொன்னாலே நம்மளும் அப்பாட கேட்டு பார்க்கலாமா டாடி எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் இருக்கு டாடி போட்டோஸ்லாம் எடுக்கணும் அதுக்கு ப்ளீஸ் ஒரு மொபைல் வாங்கி கொடுங்க டாடி மொபைலா சான்ஸே இல்ல நோனோ ப்ளீஸ் டாடி அம்மாட்ட கேளு போய் மம்மி பாருங்க மம்மி அப்ப வாங்கி தர நீங்க உட்காருமா நான் சொல்றேன் உட்கார் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை தப்பாக டைவெர்ட் பண்ணுறாங்கம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் பண்ணுறத நான் காட்டினேன் இல்லை ஆ ஊன் எதையோ உன் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டுட்டு ஒரு நாளைக்கு நீ மம்மி ஃபோன் வேணால் கொண்டு போ சரி அதில் ஃபோட்டோ இருக்குல்ல அதில் எடுத்துகிட்டு வா உனக்குன்னு தனி ஃபோன் வேண்டாம் வாயில பேசினா மட்டும் இல்ல கையில நீ கமெண்ட் அடிக்கிறது எல்லாம் வார்த்தையில அந்த வார்த்தைக்கு எல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும் நீ மத்தவங்களை இச்சிக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்து போடுறாங்களே அது எல்லாத்துக்கும் அவங்க அந்த அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்ல உன் கையில் ஃபோனை கொடுத்தேன்னா நீ அப்புறம் அவங்கள மாதிரியே பண்ண ஆரம்பிப்பேன் இப்போ வேணாம் சரியா இப்போதைக்கு நீ ஸ்டடீஸ்க்கு டாடி ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ எடுக்க மம்மி ஃபோன் யூஸ் பண்ணுறல போதும் ஓகே அம்மா உனக்கு வேணுங்கிறப்ப டாடியே தருவாங்க நோ சொல்லவே மாட்டாங்க சரியா ஓகே ஓகே ட்ரெஸ்ஸு மட்டும் வேணால் நான் டாடிகிட்ட கேட்குறேன்னா ஏங்க ட்ரெஸ்ஸு மட்டும் வேணால் வாங்கி கொடுங்களேன் அதுவும் அவசியமானு பாருமா அவசியமாக இருந்தால் எனக்கு அவசியமா இருந்தா எடுத்துக்கலாம் போய் இல்லப்பா அவக்கு அவ போட்டுக்க ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் பழச ஆயிடுச்சு அதனாலதான் கேக்குறேன் உனக்கு தெரியும்ல எம்மி அது மாதிரி பண்ணு ஆமாங்க ட்ரெஸ் வாங்கினாதான் பரவாயில்ல அவகிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணல சரி எல்லாரும் புதுசு போடுறாங்கிறக்காக நம்ம போடணுங்கிற அவசியம் இல்ல அவகிட்ட இருக்க ட்ரெஸ் பழசாயிடுச்சு இந்த அக்கேஷனை யூஸ் பண்ணி பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போமே சரிம்மா இன்னைக்கு போவோமா இன்னைக்கு ஷாப்பிங் நீங்க ஃப்ரீயா மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் ஈவினிங் ஷாப்பிங் போலாமா சரி ஓகே நீ மதியானம் ப்ராஜெக்ட் வர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சு ஈவினிங் கிளம்பிடலாம் ஓகே ஓகே थैंक यू மம்மி காட்சி 6 இரண்டு குடும்பங்களும் ஷாப்பிங் போறாங்களா
நீங்களே பாருங்க டாடி கடை வந்துச்சு டாடி வாங்க மேம் எந்த ஃப்ளோர் போனும் மாடர்ன் வாஸ் பாக்க வந்திருக்கோம் செகண்ட் ஃப்ளோர் போங்க மம்மி அந்த Dress பாருங்க மம்மி அந்த பொம்மா போட்டுக்கிறது ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு உங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிராத மம்மி அத வந்துட்டாங்க கூட ரொம்ப வித்தியாசமா இல்லாம கிளம்ப மாட்டாளங்களே இவங்க ரெண்டு பேரும் வாங்க மேடம் வாங்க வாங்க டாடி அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு டாடி நல்லா தான் இருக்கு பாப்போம் மேடம் கிட்டக்கு பாருங்க இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கானு பாருங்க ஏய் நல்லா இருக்கு செல்லம் ஏய் என்னது சார் பாருங்க சார் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது ஏங்க இதுதாங்க ட்ரெண்ட் இல்ல பாஸ்ட் இப்படி இல்ல புள்ளி Dress வாங்கி கொடுக்கடான்னு சொல்லி இருக்காங்க நீ சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேக்குறதே கிடையாது அத பாஸ்ட் கால்ல நான் வந்துட்டே ஆகணும் எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டரா அம்மா Dress பாத்து வாங்குங்கப்பா கொஞ்சம் மம்மி இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு மம்மி என்கிட்ட இல்லாத கலர் மம்மி இத பார்த்தா உங்க அப்பா ஜல்லடா பாரு ஐயோ தூக்கி போடு ஒண்ணுமே எனக்கு பிடிச்சது எடுத்து தர மாட்டிக்கறாங்க டாடி இல்லமா அந்த கலர் நல்லா இருக்கு பாருமா இன்னொரு கலர் நல்லா இருக்கு பாருமா அங்க பாருமா இதெல்லாம் விடுமா கீழ ஒரு கலர் பேசாம ஒரு கம்பளி வாங்கி போட்டு அப்படியே சுத்திறலாங்களா புள்ளைக்கு அது அசிங்கமா இருக்குமா புள்ளைக்கு ஐயோ யோ இதுல டிசைனே இல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல மம்மி இல்லமா அது கலர் நல்லா இருக்குமா இப்ப பாரு அப்பா முன்னாடி ஏதாவது ஒன்னு எடு நைஸா வேற நான் எடுத்து தந்தறேன் இத பாருமா இது ஓகேங்களா இது நல்லா தான் இருக்கே இது நான் போட்டு நடந்தேனா என் பின்னாடியே Dress வரும் என்ன விட பெருசா இருக்கு சரிமா அது விடுமா இதுதாங்க நல்லா இருக்கு இதுதாங்க இப்ப ட்ரெண்ட் கொஞ்சம் தைரியமா சொல்லி புள்ளைக்கு எடுக்கறியேமா நீ ஃபுல் ஸ்லீவ் டாடி இந்த கால் தாலை இல்ல நான் சொன்ன வேண்டியிருக்கு புள்ள நீ வந்து வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நான் வாக்கப்பட்டு ஐயோ தல முடியலே எங்க ஓனால இவளோட பொண்ணு தாங்க வேணும் நம்ம வாங்கிக்லாம் ஏங்க வாங்கி கொடுங்க புள்ளைக்கு ஃபுல் ஸ்லீவ் டாடி சரி எடுத்துட்டு வாங்க நீங்க ஓட்ட சண்டை எவ்வளவு நாளைக்கு தான் கட்டறது வா வா ஓடி வா மூடு மாத்திரு வந்துரு மிஸ்டர் ஆலிவர் குடும்பம் வாங்க மேம் என்ன பார்க்க போறீங்க லேடிஸ் வேர் பார்க்கணும் செகண்ட் ஃப்ளோர் ஓகே பாருமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு கலக்காரங்கள நம்மளே செல்ஃப் சர்வீஸா இருக்கும் பண்ணிக்கலாம் மம்மி மம்மி இது ஓகேவா பாருமா ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்குல்ல நீ போட மாட்டே உனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காதுன்னு சொல்லி போட மாட்டே மம்மி இது மம்மி ஐயோ இது ஸ்லீவ் இது வேணாமா ட்ரான்ஸ்பரண்டா தான் இருக்கு வேண்டாம் வேற என்ன மம்மி எடுக்கிறது ஆ இது நல்லா இருக்கு இது பாருங்க காஸ்ட் கூட நல்லா ரீசனபிள் நல்லா இருக்கு பாரு நல்லா உழைக்கும் நினைக்கிறேன் துணி அழகா இருக்கு அழகா இருக்குமா ஃபுல்லா கவர் ஆகி நல்ல தகுதியான வஸ்திரமா இருக்கு சூப்பரா இருக்கு டாடிட்ட கேளுமா வச்சு காட்டு டாடி கிட்ட டாடிட்ட கேளுங்கம்மா நீங்க பாருங்க Dress பாத்துங்க ஆ அவளுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு ரேட் பரவாயில்லைங்க இந்த Dress-க்கு ஒரு Dress போதுங்கிற அதனால இதை மட்டும் பில் போட்டுட்டு வந்துடலாம் அது மட்டும் பில் போட்டுருங்க கடைசி காட்சி இரண்டு குடும்பங்களின் வாலிப பிள்ளைகளுக்கு நடக்க போகும் திருமண ஏற்பாடுகள் மம்மி என்ன சொல்லலாம் மம்மி இந்த அப்ளிகேஷன் படிச்சு டாடி கிட்ட சைன் வாங்கி கொடுங்க மம்மி விடுஞ்சிச்சு என்ன செனோ என்ன எம்ஏக்கு மாதிரி என்னமோ அப்ளை எம்ஏ இங்கிலீஷ் அப்ளை பண்ணிருக்கோம் மம்மி நெக்ஸ்ட் मंथோட எனக்கு முடியுதுல ஆமா செல்லம் இந்த காலத்துல படிச்சாதான் முன்னேற முடியும் கை ஆமா மம்மி थैंक यू மம்மி அட இது எப்படி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அது நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஐயோ டாடி வந்துட்டாங்க யாங்க சொல்லுமா சொல்லுமா இந்த பாப்பா வந்து எம்ஏ பண்ணுமாங்க பண்ணலாமே தப்பு இல்லையே ஆனா நான் அலைன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க புள்ளைய மேரேஜ் பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் பேசாம இருங்க புள்ள படிக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் அலைன்ஸ் டாடி நான் எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் படிக்கணும் டாடி அதான் என்னோட ஆம்பிஷன் டாடி இல்லம்மா ஒரு நல்ல மாப்ள வரன் வந்திருக்குமா அவங்கள நீங்க வேற பொண்ணு பாக்க சொல்லுங்க டாடி நீங்களே சொல்லிருங்க இல்லம்மா பாக்க அழகா இருப்பாருமா நல்லா படிச்சிருக்காருமா உன்ன நல்லா வெச்சுக்கு வருமா கண்கலமகாம பாத்துக்கு வருமா படிக்கணும் மம்மி நீங்க படிக்கிற புள்ளைய படிக்க விடாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டாடி நான் படிக்கணும் டாடி சரி போய் காய் கட் பண்ணுமா அதெல்லாம் நான் செய்ய முடியாது என்ன உன்ன மாதிரியே இருக்கற உன் புள்ள ஒரு வேளை செய்ய மாட்டீங்கடா வீட்டுல அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறீங்களா என்ன பண்றது என்ன சொன்னாலும் ருசியா சமைச்சு கொடுப்பாய் வா சமைக்க முடியாது
நீ ஹோட்டல் போய் சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும். சரி சல்லா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்த அப்புறமே சமைச்சு தந்துறேன். சரி மாமி. என்னம்மா என்ன முடிவு பண்ணீங்க? இல்லங்க, அவ தான் சமைச்சிட்டு இருக்கா. ஆ அப்படியே, சரி. போட்டோ போட்டோ பாருமா, மாப்பிளையோட போட்டோ. மாப்பிளையா? எனக்கே பிடிக்கல, என் பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும்? அழகா இருக்கிறாருமா? அழகா இருக்காரா? ஐயோ பாப்பா, நான் புக்ஸ் எடுக்க தான் வந்தேன். மாப்பிள்ள பாக்குறாங்களா? எனக்கு கல்யாணமா, ஆனா என்கிட்ட எந்த டெசிஷனும் கேட்க மாட்டாங்களா? என்ன லைஃப் பா இது. செல்ல இங்க வா. கூப்பிட்டுட்டாங்கப்பா. என்ன மம்மி? நான் பார்க்கல, உங்க அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்காரு, பாத்துக்கோ. தயவுசெய்து என்கிட்ட கேட்காத. இது மம்மி, இது என்ன மம்மி இது? இல்ல, அவர் அழகம்மா, அழகா இருக்கு மாப்பிள்ளையம்மா. அவர் டேடி எனக்கு பிடிக்கவே இல்ல டேடி. இந்த மாப்பிளைய நல்ல குணசாலியான மகன்மா. அதெல்லாம் எனக்கு டேடி, நானும் உங்க அப்படி நம்பி தான் கல்யாணம் பண்ணேன். ஒரு பர்சனாலிட்டியே இல்ல டாடி. மம்மி என்னோட ஆசைகளையும் கொஞ்சம் சொல்லுங்க மம்மி. அவரு உங்க அப்பா சொன்னா கேக்குற ஆள் இல்ல சாமி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு எப்படி வரன் வேணுமா சொல்லுமா, அப்படியே பாத்திரலாம். எப்படி சொல்ல வேணும் மம்மி? ஏமாந்துறாத என்ன மாதிரி? கண்டிப்பா மம்மி, எனக்கு நல்ல ஹைட்டா மாப்பிள வேணும் மம்மி. வெரி குட், நானும் போய் பிடிச்சேன் ஒரு குள பாண்டிய. அப்படியா? அப்புறம் வீக்கெண்ட்ல ஒரு 2 டேஸ் என் கூடயே ஸ்பெண்ட் பண்ணு டாடி. அப்பா சூப்பர், இதெல்லாம் அம்மா கொடுத்து வைக்கறாங்க. வருஷத்துக்கு ஒரு 2 டைம் ஃபாரின் ட்ரிப் கூட்டிட்டு போனா போதும். ஐயோ ஃபாரின் ட்ரிப் கன்ஃபார்ம் பண்ணு. ஆமா டாடி, இதெல்லாம் கேட்டு பண்ணுங்க டாடி. மாப்பிள்ள எல்லாம் என்ன சொல்றாங்க? பொண்ணு அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், முடி பெருசா இருக்கணும், எவ்வளவு சொல்றாங்க. நாங்க அப்படியே சொல்றோம், பர்சனாலிட்டி கூட நாங்க டெவலப் பண்ணிக்குவோம், மத்ததெல்லாம் பார்த்து கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்க. அப்படி மாப்பிள்ள கிடைக்குதுன்னா நான் தான் உருவாக்கணுமாம்மா. நடி நீங்க உருவாக்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கல்யாணம் பண்ணு சொல்லிட்டீங்க, என் ஆசை நான் சொல்லிட்டேன், இனி உங்க கையில தான். சரி போய் சமையல பண்ணு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சமையல நான் எதுக்கு பண்ணும்? நல்ல சர்வன்ட் வச்சுக்குவேன், எனக்கு சமையல் பிடிக்காது. எனக்கு சர்வன்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நானே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இனி என் பிள்ளைகள அப்படி எல்லாம் பண்ண முடியாது. வேலைக்காரியோட தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கரெக்ட் மம்மி, என் மம்மி தான். நீ நல்லா சமைக்கிறமா, அது அப்படிதான் புள்ளைக்கு சொல்லி கொடு. அதெல்லாம் முடியாது, நான் வேகற மாதிரி என் புள்ள வச்சுக்க முடியாது சமையல் கட்டல. கத்தாவே என் குடும்பத்தை நீங்க ரச்சிங்கப்பா. இவர் ஜபம் பண்ணிதான் இங்க ஆகுதாக்கும். இவ கெட்டது இல்லாம என் புள்ளையும் சேர்த்து கெடுக்க பாக்குறா. இந்த குடும்பம் கெட்டது இல்லாம நீ என் புள்ள வாழ போற குடும்பத்தையும் இங்க எடுக்க பாக்குறா. கத்தாவே நீங்க என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் பொண்டாட்டிக்கு உதவி செய்யுங்கப்பா. மிஸ்டர் ஆலிவர் குடும்பத்தில் டாடி, இது என்னோட எம்பிஏ அப்ளிகேஷன் டாடி. எம்பிஏ அப்ளிகேஷனா? என்னம்மா மேல படிக்க போறியா? ஆமா டாடி. உனக்கு அலைன்ஸ் பார்த்தாச்சுமா, அம்மா சொல்லலையா உங்ககிட்ட? சொல்லலையே. இல்லங்க, நான் அப்புறம் சொல்லலாம்னு வெயிட் பண்ணேன். எம்பிஏ அந்த போட்டோ எடு, இங்க தான் வச்சிருக்கேன். தாங்க வாமா, உட்காருங்க வா. ஜெஸ்ஸி, உனக்கு அலைன்ஸ் வந்துருச்சு. நானும் அம்மாவும் ஜவுன் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கருத்துக்கு பயப்படுற பையன் மட்டும் கேள்விப்பட்டோம், அது ஒன்று தான் நமக்கு ரொம்ப தேவை. அதனால இந்த போட்டோவை பாரு, உனக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம இது மேற்கொண்டு பேசலாம். சரியா? இருக்கட்டும் டாடி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நீ ஒரு டைம் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் நீங்க இப்படி சொல்றீங்க. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். உன்னை நினைச்சு நிஜமா ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒரு டைம் இந்த போட்டோவை பாரு. எனக்கு பிடிச்சிருக்குமா. நான் இப்போ இதுதான் மாப்பிள்ளை சொல்லலம்மா, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீ ப்ரே பண்ணு. சரியா? ஆண்டவர் நம்ம நேர்வழியாக எப்படி நடத்துகிறாரோ அதுபடி முடிவெடுப்போம். அப்ளிகேஷனையும் போடு. ஒருவேளை இந்த அலையன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு. சரியா? இந்த அலையன்ஸ் முடித்தாலும் நீ இதை ஒப்பு கொடுத்து வரணும். சரியாம்மா?
சரி ஓகே நீ ஏதோ குக் பண்ணிட்டு இருந்தல்ல நீ அத பாரு எங்க இந்த அலையன்ஸ் நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க இந்த பையனோட பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும் இவங்க போற சர்ச்சில் நான் பழகி இருக்கேன் இவங்க பேரண்ட்ஸ் கூட இந்த பையனை பத்தி தெரியல சரி பேரண்ட்ஸ் ரொம்ப தெய்வ பக்தியுள்ள குடும்பம் கேளுமா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் சொல்லுங்க இதுக்கு நீ என்கூட எதுதே பேசினது இல்ல இதையும் கேளு விசாரிச்சுட்டு ரொம்ப நல்ல குடும்பம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற அந்த பையன் கேள்விப்பட்டேன் அதுதான் நமக்கு ரொம்ப தேவை சரியா அதனால மேற்கொண்டு நம்ம இது ப்ராசஸ் பண்றதுக்கு ஜபம் பண்ணலாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் சரியா சரிங்க எனக்கு பையனை பத்தி தான் தெரியல அதுதான் நான் உங்களை விசாரிக்க சொல்லணும்னு நினைச்சேன் நல்ல பையன் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற மெச்சூரிட்டி அவளுக்கு இருக்கு அவ சமைக்கிறா துவைக்கிறா வெயிட் வேலை எல்லாம் பண்றா அதை வச்சு நான் சொல்லல அவ எந்த விஷயம்னாலும் நம்ம கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி கூட நல்லா ஜெபிச்சு ஆண்டவரோட சித்தம் என்னன்னு அறியறா அதனால அவ கல்யாணம் பண்றதுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி அவளுக்கு வந்துடுச்சு நம்ம இல்லைன்னா கூட அவ கணவரோட வாழக்கூடிய மெச்சூரிட்டியில இருக்கா அதனால நீங்க இப்போ ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணி கல்யாணம் பண்ணுனா கூட அவ ரெடி தாங்க சரிமா நம்ம அத கடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்து நம்ம ப்ரே பண்ணுவோம் இந்த அலைஞ்ச நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் பாப்பேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் சரி ஆண்டா வந்துட்டேமா ஏமி என் பொண்ணு நல்லா வளர்த்து வச்சிருக்கா குணசாலியான ஸ்திரீயா இருக்கா புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து என் குடும்பத்தை கட்டினது மட்டும் இல்ல அடுத்த சந்ததியை உருவாக்குற அளவுக்கு கூட என் பொண்ணை தயார் பண்ணியிருக்கா இதுக்கு முதலாவது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு சொன்ன அந்த வசனத்தின் பண்ணி கர்த்தர் எனக்கு நன்மையை செஞ்சிருக்கிறாருன்னு நம்புறேன் கர்த்தருக்கு நிஜமா நான் நன்றி சொல்றேன் இந்த குறு நாடகத்தை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த நாடகத்தில் வந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன்னை போல புத்தியுள்ள ஸ்திரீயை உருவாக்கியது போல நாமும் நம் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகளில் ஞானம் அறிவு புத்தி நிறைந்த ஸ்திரீகளாய் மற்றும் புத்தியுள்ள ஸ்திரீயை உருவாக்க கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை இடித்து போடாமல் கட்டி வளர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமென்